அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கமெண்ட்ஸ்களை இட்டுக் கொள்ளுங்கள். இலங்கை மகளிர் அணி நியூசிலாந்துடனான தொடரை நிறைவு செய்திருக்கின்றது. மிக அபாரமான ஒரு தொடராக அமைந்திருக்கின்றது. நியூசிலாந்தை முதல் தடவையாக ஒரு போட்டியிலும் ஒரு தொடரிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது இலங்கை அணி. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான போட்டித் தொடரானது காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இலங்கையில் நடைபெற்றது. முதலாவது போட்டியில் இந்த தொடரில் வெற்றி பெற்றது இலங்கை அணி. சாமரி எத்தப்பத்து துரத்தி அடித்த ஓட்டங்களின் மூலமாக இந்த வெற்றியானது பெறப்பட்டது. 108 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்திருந்தார். இதன் மூலமாக முதலாவது வெற்றியினை நியூசிலாந்தோடு இதுவரையில் வெற்றி பெறாத இலங்கை அணி ஒருநாள் சர்வதேச போட்டியில் வெற்றி பெற்றுக் கொண்டது. இரண்டாவது போட்டியில் இலங்கை அணி நியூசிலாந்திடம் தோல்வியினை சந்தித்துக் கொண்டது. மூன்றாவது போட்டியின் மேல் நியூசிலாந்திற்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பாக அமைந்த போட்டியில் சாமரி எத்தப்பத்து அதிரடி காட்டி வெற்றியினை பெற்றுக் கொடுத்தார். 80 பந்துகளில் 140 ஓட்டங்களை துரத்தி அடித்து மிகப்பெரிய வெற்றி இலக்கொன்றை துரத்தி பெற்றுக் கொண்டார்கள். டக்வர்த் லூயிஸ் முறையில் 196 ஓட்டங்கள் அடித்து அடிபரப்பட்டிருக்கின்றது 27 ஓவர்களில். உண்மையில் சாமரி எத்தப்பத்துவின் துடுப்பாட்டம் தான் இதில் அதிகமாக நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நிலக்ஷி ஆட்டமிழக்காமல் அவரோடு நல்ல இணைப்பாட்டத்தினை பகிர்ந்து கொண்டார். 190 ஓட்டங்களை இருவரும் இணைப்பாட்டமாக முறியடிக்காமல் பெற்றுக் கொண்டார்கள். நிலக்ஷி 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். இந்த வெற்றியின் மூலமாக இலங்கை மகளிர் அணி அடுத்த பரிணாமம் ஒன்றை இப்பொழுது வெளிக்காட்டியிருக்கின்றது. ICC சாம்பியன்ஷிப் என்று அழைக்கப்படுகின்ற ஒருநாள் சர்வதேச போட்டிகளின் தரப்படுத்தல்களில் இலங்கை அணிக்கு இரண்டாவது இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வெற்றிகள் தான் இதற்கு அவர்களுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. அதேபோன்று தரப்படுத்தல்களை பொறுத்தவரையில் இப்போதைக்கு மற்றைய நாடுகளை எட்டி பிடிக்க முடியாத அளவத்திற்கு அணியின் தரப்படுத்தல்களாக பார்க்கின்ற வேளையில் 10வது இடத்தில் இலங்கை அணி காணப்படுகின்றது. பரவாயில்லை, விளையாடி விளையாடி இவ்வாறான முக்கியமான அணிகளோடு வெற்றியினை பெறுகின்ற வேளையில் முன்னோக்கி நகர்ந்து செல்ல முடியும். நியூசிலாந்து அணி தரப்படுத்தல்களில் 5வது இடத்தில் காணப்படுகின்ற நாடு. அந்த நாட்டோடே இலங்கையில் வைத்து இந்த தொடர் வெற்றியினை பெற்றுக் கொண்டார்கள். இந்த அணியின் நிலைமைகள் இவ்வாறு இருக்க சாமரி எத்தப்பத்து பற்றி நாங்கள் அதிகமாக பேச வேண்டியதும் இருக்கின்றது. இந்த இரண்டு சதங்கள் ஒரு தொடரில் இரண்டு சதங்களை பெற்றுக்கொண்ட இலங்கையின் முதலாவது வீராங்கனை, 3000 ஓட்டங்களை ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் தாண்டிய முதலாவது வீராங்கனை, இப்படி இரண்டு மிக முக்கியமான மைல்கற்களை தாண்டி கொண்டார். சாமரி எத்தப்பத்து இதுவரையில் 8 சதங்களை ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் பெற்றிருக்கின்றார். கூடுதலான சதங்களாக 15 காணப்படுகின்றது. எனவே அந்த பட்டியலிலும் இப்பொழுது அவர் முன்னோக்கி வருகை தந்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே அமைந்திருக்கின்றது. லாலிங் ஆஸ்திரேலியாவின் வீராங்கனை முதலாவது இடத்திலும், பேட்ஸ் நியூசிலாந்தின் வீராங்கனை 12 சதங்களோடு 3வது இடத்திலும் காணப்பட அடுத்த இடங்களில் இரண்டு வீராங்கனைகள் இங்கிலாந்தின் வீராங்கனைகள் பொமண்ட் அவரோடு எட்வர்ட்ஸ் ஆகியோர் தலா 9 சதங்களை பெற்றிருக்கின்றார்கள். சாமரி இன்னும் ஒரு சதத்தினை பெற்றுக்கொண்டால் 3வது இடத்தை தாண்டுவார். 10 சதங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அவருக்கு மிகவும் இலகுவாகவே காணப்படுகின்றது. எனவே சாமரி எத்தப்பத்து இந்த இலங்கை அணிக்குள் தலைவராக பொறுப்பேற்றதன் பின்னர் அவர் செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள், அவர் எடுத்துக்கொண்ட பிராயத்தனங்கள், அவருடைய அதிரடியான துடுப்பாட்டங்கள் இலங்கை அணியை மேலே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. இதேவேளையில் இன்னும் ஒரு சாதனையையும் தரதாக்கி இருக்கின்றார். மகளிருக்கான தரப்படுத்தல்களில் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் முதல் தடவையாக ஒரு வீராங்கனை முதலாவது இடத்தினை கைப்பற்றியிருக்கின்றார். இலங்கை கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் ஒருநாள் சர்வதேச போட்டிகளின் தரப்படுத்தல்களில் முதலாவது இடத்தினை பெற்றுக்கொண்ட இரண்டாவது நபராக தன்னுடைய பெயரை பதிவு செய்கின்றார். ஆண்கள் கிரிக்கெட்டில் சனத் ஜெயசூரிய மாத்திரமே ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் முதலாவது இடத்தினை பெற்றுக் கொண்டிருந்தவர். இப்பொழுது சாமரி எத்தப்பத்துவும் அதே முதலாவது இடத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். உண்மையில் சாமரி எத்தப்பத்துவின் இந்த திறமைகள், மைட்கட்கள், சாதனைகள் அவரையும் இலங்கை அணியையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்று கொண்டிருக்கின்றது. அண்மை காலமாக இலங்கை அணி நல்ல முறையில் விளையாடி வருகின்றது, போராடி வருகின்றது, முன்னேற்றகரமான நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை கிரிக்கெட் இதையும் கவனத்தில் கொண்டு இன்னும் கொஞ்சம் அவர்களை தட்டி அவர்களுக்கான ஆதரவு தன்மையினை கொடுக்க வேண்டும். அதை ஓரளவு செய்வது போல் தென்படுகின்றது. இருந்தாலும் இன்னமும் முன்னேற்றகரமாக இன்னும் பல படிகளை அவர்கள் தொடுவதற்கு அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும். ரசிகர்கள் இலங்கை மகளிர் அணிக்கு இன்னும் ஆதரவினை வழங்க வேண்டும். இலங்கை ஆண்கள் அணிக்கு எவ்வாறு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றார்களோ, ரசித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அவ்வாறு மகளிர் அணியையும் மகளிர் அணியின் வீராங்கனைகளையும் ரசிக்க வேண்டும். அவர்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும்.
சாமரியை தப்பத்துவை பொறுத்தவரையில் நான் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னர் நேரடியாக அவரை சந்தித்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியின் பொழுது மிக உண்மையில் இவரை பொறுத்தவரையில் ஆடுகளத்தில் துடுப்பாட்ட வீராங்கனையாக பார்ப்பதற்கும் இவரை தனியாக சந்திப்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. மிகுந்த மென்மையான குணமுடையவராக, நல்ல குணமுடையவராக, பண்பானவராக தென்படுகின்றார். எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் அணியை நல்ல முறையில் எடுத்துச் செல்ல வேண்டும், நல்ல முறையில் விளையாட வேண்டும் என்ற விருப்பத்தோடு அணியை எடுத்துச் செல்கின்றார். சக வீராங்கனைகளோடு நல்ல முறையில் நட்புறவை பேணி வருகின்றார். இவற்றின் காரணமாக அணி நல்ல முறையில் செல்கின்றது. சாமரியை தப்பது உண்மையில் நல்ல முறையில் அணியை எடுத்து செல்கின்றார். பாராட்ட வேண்டும், வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். இலங்கை அணி இன்னமும் அடுத்த கட்டங்களை நோக்கி செல்வது இலங்கையின் ரசிகர்களின் கையில் இருப்பதாக நான் நம்புகின்றேன். இன்னும் நல்ல அனுசரணையாளர்கள் வர வேண்டும், அவர்களுடைய போட்டிகளை பார்க்க வேண்டும். அவர்களுடைய போட்டிகளுக்காக இலவசமாக மைதானங்கள் திறந்து விடப்படுகின்றன. 2020 போட்டித் தொடர் நடைபெறப் போகின்றது கொழும்பு பி சரவணமுத்து மைதானத்தில். அவையும் இலவசமாக காண்பிக்கப்படும் என்று நம்புகின்றோம். எனவே இலங்கை கிரிக்கெட் அணி இவ்வாறான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கின்றது. எனவே போட்டிகளையும் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். இலங்கை மகளிர் இன்னும் வளர்ந்து வர வேண்டும், நல்ல முறையில் அடுத்த கட்டங்களை நோக்கி செல்ல வேண்டும். சாமரியை தப்பத்து இன்னும் பல வருடங்கள் விளையாட வேண்டும், பல சாதனைகளை உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.